இது ரொம்ப ட்ரிக்கியான சம். நிறைய பேர் தப்பு பண்றதுக்கு தான் இந்த சம வாய்ப்பு இருக்கு. கவனிங்க, தி ஏஜ் ஆஃப் ஏ இஸ் 18 இயர்ஸ். அடுத்த சம், தி ஏஜ் ஆஃப் ஏ இஸ் 18 இயர்ஸ் அண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் ஏ ஆஃப்டர் 2 இயர்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் 4 னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆஃப் ஏ ஏஜ் ஆஃப் ஏ இஸ் 18 இயர்ஸ்னா 18 வயசு தான் ஏன்னு தெரியுது. தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் ஏ ஆஃப்டர் 2 இயர்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் 4. ஏவோட வயசு 2 வருஷத்துக்கு அப்புறம், பியோட இப்ப இருக்கிற வயசு, அதுக்கான வித்தியாசம் 4 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஏவோட வயசு கேள்வியில நமக்கு 18 கொடுத்துட்டாங்க. ஏவோட வயசு 2 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 20 வயசு அப்போ, 20 வயசா இருக்கு. அப்போ பியோட வயசோட வித்தியாசம் எடுத்தா, பியோட வயசோட வித்தியாசம் எடுத்தா 4 வருதுன்னு சொல்றாங்க. என்னன்னா, அதாவது பிரசன்டேஜ் பியோட டிஃபரன்ஸ் எடுத்தா 4. இதுல என்னன்னா, பி சின்னவனாவும் இருக்கலாம், பி பெரியவனாவும் இருக்கலாம். இந்த ஒரு லாஜிக்கை தான் நிறைய பேரும் மறந்துடுவாங்க. ஒருவேளை பி சின்னவனா இருந்தா பி 16 வரும் சார். ஒருவேளை பி பெரியவனா இருந்தா பி 24. எப்ப எனக்கு ரெண்டு ஆன்சர் இங்க வந்துருதோ, அப்பவே வந்து எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்றது அர்த்தம். கேனாட் பி டிட்டர்மின். இப்ப ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொன்னா, எனக்கு ஏ பிய வந்து ஏ வந்து 18 தெரியும், பட் பி வந்து 16 வச்சுக்கிறதா அல்லது பிய 24 வச்சுக்கிறதா, ரெண்டு ஆன்சர் வருது. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து சொல்ல முடியாது, கெனாட் பி டிட்டர்மின். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த சிம்பிளான க்வெஸ்சனு, இது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். நீங்க இதை வந்து லாஜிக்கா வந்து மனசுலேயே யோசிச்சு கூட போட்டுடலாம். இது வந்து போட தேவையில்லை, எழுதி போட வேண்டிய அவசியமே இல்லை. டாப்பரை பொறுத்த வரைக்கும் 36 seconds எடுத்திருக்காங்க, பட் இதுக்கு அவ்வளவு செகண்ட்ஸ்லாம் தேவையே கிடையாது. ஒரே லாஜிக் தான் உங்களுக்கு தெரியணும், என்னன்னா பிஏ சின்னவனாவும் வச்சு பார்க்கணும், பிஏ பெரியவனாவும் வச்சு பார்க்கணும். ஏன்னா யார் பெரியவன் யார் சின்னவன்றது கிளாரிட்டி இங்க கொடுக்கல. கொடுக்கலன்னும் போது நாம சின்னவனா வச்சு போட்டா ஒரு ஆன்சர் வரும், பெரியவனா வச்சு போட்டா ஒரு ஆன்சர் வரும். அதனால நம்ம அதை அந்த மாதிரி செய்யக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து தெரியாது, அவ்வளோதான். அப்போ அதுக்கு ரெண்டு ஆன்சர் வருதுனாலுமே மல்டிபிள் ஆன்சர் வருதுன்னா கேனாட் பி டிட்டர்மின் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இப்போ அடுத்ததா. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் 20 seconds டைம் எடுத்தால் அதுவே பெரிய விஷயம் இதுக்கு. ரைட், இப்போ அடுத்த சம், அடுத்ததா நெக்ஸ்ட்டு.